இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் திருமண விழாவில் தனுஷ், நயன்தாரா ஆகியோர் கலந்து கொண்டனர். தனுஷ் குறித்து நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை தற்போது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில், தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் திருமணத்தில் தனுஷ், நயன்தாரா இருவரும் ஒரே வரிசையில் அமர்ந்திருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காப்புரிமை பிரச்சினைக்கு பிறகு நடிகர் தனுஷ் மற்றும் நயன்தாரா இருவரும் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் கடந்த ஜனவரி மாதமே திறக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில், பொங்கல் பண்டிகைக்கு திறக்க திட்டமிட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை அமைச்சர் கே என் நேரு, மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு, பேருந்து நிலைய பணிகள் அனைத்தும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் பொங்கல் பண்டிகைக்கு திறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 40 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் உள்ளதாகவும், மழைநீர் வடியாமல் உள்ளதாகவும், கடல் அருகே உள்ள மாவட்டம் என்பதால் அதிக அளவு மழை பெய்துள்ளதாகவும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். இந்த மத்திய பேருந்து நிலையம் தலைவர் கலைஞர் அவர்களால் பேரில் அமைக்கப்பட்டிருந்த பேருந்து நிலையம், இதை திறப்பதற்குரிய முன்னேற்பாடுகளை இன்னும் நாங்கள் முதல்வரிடம் இங்கு பணிகள் எப்போது முடியும், எனவே தேதி கேட்க வேண்டிய தேதி கேட்டு முதல் நேரத்தில் செஞ்சிடலான்னு சொல்லி டிசம்பர் 31 மாவட்ட ஆட்சித்தலைவர் வாரந்தோறும் அதனுடைய மீட்டிங் நடத்திட்டு டிசம்பர் 31 முடிக்கிறேன்னு இருக்காங்க. மேற்கொண்டு 15-20 நாள் போனால் கூட பொங்கல் கழிச்சோடனே நம்ம பஸ் ஸ்டாண்ட் திறவுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை முறையிட்டனர். ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பொன்னிமாந்துறை, அனுமந்தராயன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அரசின் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடைகள், அங்கன்வாடி மையங்கள், சமுதாய கூடங்களை அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். விழா முடிந்த பிறகு அமைச்சரை சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள், 100 நாள் வேலை முறையாக வழங்கப்படுவது இல்லை, வீட்டுமனை பட்டா பலமுறை கேட்டும் மனு கொடுத்தும் இதுவரை வழங்கவில்லை என முறையிட்டனர். மேலும் சாலை வசதிகள் இல்லை என்று கூறிய நபரை திமுகவினர் மிரட்டும் துணியில் பேசியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ்.